வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்ப்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன அலைவரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்ப்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். நேர்களே, இன்று 2016 வருடம் நவம்பர் மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை. இது வளர்ப்பிறையின் 116 பாகம். வளமை போல் இன்றும் வளர்ப்பிறை நிகழ்ச்சி கிராத்துடன் ஆரம்பமாகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பு அல்மஷ்ரிகைனி வ ரப்பு அல்மக்ரிபைனி ஃபபிஐ இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் நபிமொழி. கைசான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு நல்லடக்கத்தில் பங்கேற்றோம். அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்வானுடைய கையை பிடித்தார். பிரேதம் தரையில் இறக்கி வைக்கப்படுவதற்கு முன் இருவரும் அமர்ந்து விட்டார்கள். அங்கு வந்திருந்த அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்வானின் கையை பிடித்து, எழுந்திரும், அல்லாஹின் மீது ஆணையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவதை தடுத்துள்ளார்கள் என்பதை இம்மனிதர் அபு ஹுரைரா நன்கு அறிந்திருந்தும் இவ்வாறு செய்திருக்கிறார் என கூறினார். உடனே அபு சயீத் உண்மையுரைத்தார் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்களே, இறுதி வாரம் இலங்கை ஜாமியத்துல் உலமா சபையின் உப தலைவரும் இலங்கை ஜாமியா நலிமியா சர்வகலாசாலையின் இயக்குநரும் பிரபல வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தோன்றி அருமையான இஸ்லாமிய உரைகளை இலங்கையிலும் சர்வதேச ரீதியாகவும் நிகழ்த்தி வரும் பிரபல சமய பேச்சாளரும் சமூக சேவகருமாகிய அசேக் அகார் முகமட் அவர்கள் நுவரேலியா நகரில் இருந்து மாவனல்லை நோக்கி பயணிக்கும் போது நிகழ்ந்த வாகன விபத்தொன்றில் அசேக் அகார் முகமட் அவர்களின் அன்பு மனைவி சுரையா அவர்கள் வபாத்தான விடயம் அறிந்திருப்பீர்கள். இந்த வேளையில் அசேக் அகார் முகமட் அவர்களுக்கு எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவின் சார்பில் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை அறிவித்துக் கொள்கின்றோம். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவானாக. இன்று அஷேக் அகார் முகமட் அவர்கள் இறை சோதனையும் மனிதனும் எனும் தலைப்பில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியினை நாம் இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் நேர்களுக்காக வழங்க உள்ளோம். சோதனை வருவது எதனால்? வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் நல்ல காரியம் சிறந்த அமல் செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இந்த யதார்த்தத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கை என்பது சோதனை களம். அல்லாஹ் மற்றொரு இடத்துல சொல்றான், وَنَبْلُوكُمْ بِالْخَيْرِ وَالشَّرِّ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. நாங்கள் உங்களை நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீமையை கொண்டும் சோதிப்போம். இங்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பலர் சோதனை என்றால் என்ன நினைக்கிறார்கள்? தொழில் இல்லையா சோதனை, வருமானம் குறைந்து விட்டதா சோதனை, குடும்பத்திலே யாராவது வஃபாத்தாகி விட்டார்களா சோதனை, வறுமை வந்து விடுகிறதா சோதனை. அது மாத்திரமல்ல சோதனை, வருமானம் ஒரு சோதனை, காசு பணம் ஒரு சோதனை, பணம் பட்டம் ஒரு சோதனை, அறிவு ஞானம் ஒரு சோதனை, வாழ்க்கையே சோதனை தான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீமையை கொண்டும் சோதிப்போம். இலங்கையில் இருந்தோம், அல்லாஹ் சோதித்தான். சிங்கப்பூரில் நல்ல ஒரு தொழிலை தந்து அல்லாஹ் சோதனையை நீக்கிவிட்டான். இல்லை, இலங்கையில் இருக்கிற போது அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியை வைத்து சோதித்தான். சிங்கப்பூருக்கு என்னை வரவழைத்து அல்லாஹ் காசு பணத்தை தந்து சோதிக்கிறான். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் இலங்கையிலே, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மாத்திரமல்ல, தனது சொந்த செலவிலே அவர் 800 விதவைகளுக்கு மாதா மாதம், கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக மாதா மாதம் பணம் கொடுக்கிறார். அவர் சொன்ன ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் அல்லாஹ் என்னை வறுமையை கொண்டு, பசியை கொண்டு, பட்டினியை கொண்டு சோதித்தான். என்னுடைய ஒரு சகோதரி பசியின் காரணமாக மரணம் அடைந்தார். இப்போது அல்லாஹ் எனக்கு பணத்தை, செல்வத்தை, பொருளை தந்து சோதிக்கிறான். அன்று பசியால் பட்டினியால் அல்லாஹ் என்னை சோதித்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இப்போது பணத்தால் அல்லாஹ் என்னை சோதிப்பதை என்னால் உணர முடியாமல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் வறுமையால் சோதிப்பதை விட, பசி பட்டினியால் சோதிப்பதை விட, அல்லாஹ் காசை, பொருளை, பதவியை, பட்டத்தை தந்து சோதிப்பதுதான் பயங்கரமான சோதனை என்று அவர் சொன்னார். இந்த சோதனையை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான காரியங்களில், பொது பணிகளில், சமூக பணிகளில், தீனுடைய பணிகளில் நான் ஈடுபடுகிறேன் என்று அவர் சொன்னார். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்கள் கவிதை ஒன்றினை கேட்கலாம். எழுதியவர் திருமதி சுகைதா ஏ கரீம், வெள்ளவத்தை, கொழும்பு. குரல் கொடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் இதனை வழங்க ஃபர்சானா ராசி. உங்கள் வீட்டுக்குள்ளே கதவை தட்டிய சோகம் எங்கள் வீட்டு கதவையும் தட்டும். அதுவரைதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே கதவை தட்டிய சோகம் எங்கள் வீட்டு கதவையும் தட்டும். அதுவரைதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்போது வரும் என்று தெரியாது, அது வரும்போது நமக்கேதும் புரியாது. எப்போது வரும் என்று தெரியாது, அது வரும்போது நமக்கேதும் புரியாது. தப்பேதும் செய்யாமல் வாழ்ந்தாலும் தரணியில் நம்மை விட்டுடாது. தப்பேதும் செய்யாமல் வாழ்ந்தாலும் தரணியில் நம்மை விட்டுடாது. ஊர், உறவு, சொந்தம், பந்தம், சோகமயம், இதில் இழந்த பின்பே ஏது மிச்சம்? காலம் காலமாக அழுதழுது இருந்தாலும் கடைசி வரை வருவதில்லை போன உயிர். ஊர், உறவு, சொந்தம், பந்தம், சோகமயம், இதில் இழந்த பின்பே ஏது மிச்சம்? காலம் காலமாக அழுதழுது இருந்தாலும் கடைசி வரை வருவதில்லை போன உயிர். இறைவன் நமக்களித்தான் மறுமை வாழ்வை, இவ்வுலக வாழ்வினில் சேர்த்திடுவோம் நன்மைகளை. இறப்பும் நிச்சயமே, இறுதி நாளும் நிச்சயமே, இவ்வுலக வாழ்வு வெறும் வழிப்பயணம். இறைவன் நமக்களித்தான் மறுமை வாழ்வை, இவ்வுலக வாழ்வினில் சேர்த்திடுவோம் நன்மைகளை. இறப்பும் நிச்சயமே, இறுதி நாளும் நிச்சயமே, இவ்வுலக வாழ்வு வெறும் வழிப்பயணம். மறுவுலக வாழ்க்கையது நிரந்தரமே, நல்லமல்கள் செய்யும் நம் வாழ்வால்
நல் சொர்க்கம் சென்றிடலாம் மறுமை நாளில். மறுவுலக வாழ்க்கை அது நிரந்தரமே. நல்ல அமல்கள் செய்யும் நம் வாழ்வால் நல் சொர்க்கம் சென்றிடலாம் மறுமை நாளில். இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த பக்கத்தில் படித்ததும் சுவைத்ததும். பிரதியாக்கம் இலங்கையில் இருந்து சுரையா மஹ்ரு. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தின் மொழிபெயர்ப்பு. போகும் வழியில் ஒரு மின்கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எழுதி தொங்க விடப்பட்டிருந்தது. அப்படி என்னதான் அதில் எழுதியிருக்கு என்ற ஆர்வத்தில் நானும் போய் படித்தேன். அதில், என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது. யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்று விலாசத்துடன் எழுதியிருந்தது. எனக்கும் பொழுது போகவில்லை. அந்த குறுக்கு வழியில் பார்த்த ஒரு நபரிடம் விலாசம் கூறி வழி கேட்டேன். இந்த அம்மாவா? கொஞ்ச தூரம் போனா ஒரு பழைய வீடு இருக்கும். அங்கதான் அந்த கண் தெரியாத அம்மா இருக்கு. அங்கே ஓர் சிறிய கீத்து கொட்டகை. ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது. வெளியில் கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமாக வயதான ஓர் அம்மா. என் காலடி சத்தம் கேட்டதும், யாருப்பா நீ? அம்மா, நான் இந்த வழியாக வந்தேன். எனக்கு 50 ரூபாய் கீழே விழுந்து கிடைத்தது. அதை உங்களிடம் தரலாம் என்று வந்தேன். கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார். தம்பி, 2 நாளா கிட்டத்தட்ட 30-35 பேர் வந்து 50 ரூபாய் கீழே விழுந்து கிடைச்சது என்று சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அந்த கடிதம் நான் எழுதலப்பா. எனக்கு எழுத படிக்க தெரியாது. பரவாயில்லம்மா, நீங்க வச்சிக்கங்க என்று சொல்லி கொடுத்துவிட்டு திரும்பினேன். தம்பி, நீ போகும்போது மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காம கிழிச்சு போட்டுவிடு என்று அறிவுரைத்தாள் அந்த தாய். என் மனதில் விதவிதமான எண்ணங்கள். யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார்? அந்த கடிதத்தை கிழித்துவிடு என்று அந்த அம்மாவும் ஒவ்வொருவரிடமும் கூறிக்கொண்டுதான் இருப்பார். ஆனால் யாரும் அப்படி செய்யவில்லை. யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஓர் உயிருக்கு கடித வடிவில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனத்தால் நன்றி சொல்லிக்கொண்டேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு 1000 வழிகள் உண்டு. மனதில் யோசித்து கொண்டே வரும்போது வழியில் ஒருவர் என்னிடம், அண்ணே, இந்த விலாசம் எங்கே என்று சொல்ல முடியுமா? கீழே இருந்து 50 ரூபாய் கிடைத்தது. அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும், வழி சொல்றீங்களா? மனிதநேயம் சாகவில்லை. இனி இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாமிய சிற்றுரை ஒன்றினை நேர்கள் கேட்கலாம். இதனை இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் வழங்க அஷேக் அப்துல் பாஷித் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வசையிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. மக்காவிலே ஆபுஹா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆபுஹா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது. அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம். அப்போது அந்த பெண் மகரிப் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றாள். ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது. ஐஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்திலே அந்த பெண் செல்லுகிறாள். சென்று கூறினாள், தாயே, தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது. கீழே என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று. அப்போது அந்த தாய் சொன்னார்கள், மகளே, விளையாடுகிறாயா? உதூ செய்ய வேண்டும். நீ உதூ செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் கலைந்து விடும், அழிந்து விடும். அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது? நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள். அந்த தாய் சொல்லுகிறார்கள், தாயே, அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள், தாயே, நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கோலமாக தெரியலாம். ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாஹ்வின் கண்களுக்கு முன்னால் அழகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள். அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி. அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ செய்து கொள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறாள். அந்த பெண்ணோ உதுவை செய்துவிட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாகி இருக்கிறாள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி எப்படி நடந்தது? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான்? ஒருவேளை அந்த பெண் தொழுகை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால், ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இதை பற்றி தான், இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரா இஸ்தஅமலஹு. ஒரு அடியானுக்கு, கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை, என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே இதை பதிய வையுங்கள். ஒரு அடியானுக்கு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செயல்களை செய்யப்படக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான். அவனை நல்ல காரியங்களை செய்வதற்காக அல்லாஹ் அவனை தயாராக்குவான். எப்படி? சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை செயல்களை செய்பவனாக மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். யுவஃபிகுஹு அமலின் ஸாலி அமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான். மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு, மேலும் சில ஹதீஸ்களிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ருசித்து பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அந்த நலவை நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானா? நானும் அப்படிப்பட்ட நிலையில் தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம். நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள், பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம். நல்ல மரணங்களை இவர்களையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிப்பான். வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் நேர்கள் மறைந்த நாகூர் இஎம் ஹனீஃபாவின் இஸ்லாமிய கீதம் ஒன்றினை இப்பொழுது கேட்கலாம். வானகமும் வையகமும் யாவும் மறைந்துவிடும் ஆனதினால் மானி
ஆண்டவனை நீ மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் ஊகுதல் நியாயமா நிரந்தரமாயிருந்ததில்லை மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் இழைத்ததில்லை உதரத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றாய் மௌத்தைய நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வில் நியாயமா அருச்சுடராம் அண்ணல் தாஹா நபி எங்கே அல்லாவின் அருச்சுடராம் அண்ணல் தாஹா நபி எங்கே அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலி யார் எங்கே அல்லாவின் அருச்சுடராம் அண்ணல் தாஹா நபி எங்கே அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலி யார் எங்கே எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசைன் எங்கே இந்த நிலை உணர்ந்திடாமல் என்னென்னமோ பேசுகின்றாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வில் மூழ்குதல் நியாயமா நிச்சயம் மரணம் வரும் நீ ஒரு நாள் இறந்திடுவாய் நிச்சயம் மரணம் வரும் நீ ஒரு நாள் இறந்திடுவாய் நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்துக்கு ஏறிடுவாய் நிச்சயம் நீ ஒரு
மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய். நேசரெல்லாம் அழுத பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய். அஜான கபரஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். அறுதியில உனை அழுப்பும் இறுதி கியாமத் நாள் வரும். அன்னாளை உணர்ந்திடாமல் ஆணவத்தால் பேசுகின்றாய். மௌத்தையே நீ மறந்து எங்கு வாடலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? தீமை செயல்கள் மீசானில் நிறுக்கப்படும். நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிறுக்கப்படும். நன்மை தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிறுக்கப்படும். நன்மை தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்துவிடும். தின்மையடை கூடிவிட்டால் தீய நரகம் வீழ்ந்திடுவாய். தீங்கான இந்த நிலை தோன்றிடாமல் தவிர்த்திடுவாய். திருமறை நபி வழியில் தினமும் சென்று வாழ்ந்திடுவாய். மௌத்தைய நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? மௌத்தைய நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? நேர்களே, எமது இன கலவரங்களும் இலங்கை முஸ்லிம்களும் நிகழ்ச்சி தொடர் அடுத்த வாரம் முதல் மீண்டும் எமது வளர்பிறை நிகழ்ச்சியில் இடம்பெற உள்ளது. இதுவரையும் இலங்கை முஸ்லிம்களுக்கு பெரும்பான்மை சிங்கள மக்களால் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் பற்றி கூறியிருந்தோம். இனிவரும் வாரங்களில் இலங்கை முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இன வன் செயல்களையும் அதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தாக்கங்கள் பற்றியும் இனிவரும் வாரங்களில் நாம் நேர்களுக்கு வழங்க உள்ளோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai.atbc@gmail.com. யா தாய்பா, யா தாய்பா, யா தாவல் ஐயா நாஷ்தினாலே والحوا ندانا والحوا ندانا يا طيبة يا طيبة يا داول أيانا اشتقنا لك والحوا ندانا والحوا ندانا نيركلي இன்றைய நிகழ்ச்சியின் முடிவாக வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒரு நாள் ஒரு ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து கொண்டு செல்லப்பட்டது. அப்போது நபி அவர்கள், அவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது ஓய்வு அளித்தவராவார் என்று கூறினார்கள். மக்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே, ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வு அளித்தவர் என்றால் விவரம் என்ன என்று கேட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இறக்கும்போது இவ்வுலகத்தின் துன்பங்களிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். பாவியான அடியான் இறக்கும்போது அவனுடைய எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் மற்ற அடியார்கள், நாடு, நகரங்கள், மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகிய அனைத்தும்
ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என்று விளக்கம் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரம் ஸஹீஹுல் முஸ்லிம். يا سيدي يا رسول الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பனில் இருந்து முகம்மது முஹசின், யூனூஸ் முஹசின் ஆகியோர்களுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே.